சாண்டி குமார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நாமக்கல் கே.எஸ். திரையரங்குக்கு மக்கள் விமர்சனம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரத்னம் திரைப்படம் நான் படம் அப்படி இருந்துச்சு படத்தில் சண்டைக்கு பஞ்சமே இல்லை. சொத்துக்காக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி நாமக்கல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கே நடந்துருக்கு. அவங்க வந்து லவ் ஜோடி வச்சு எடுப்பாங்க, இவங்க வந்து அவங்க அம்மாவை முன்னெடுத்து எடுத்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லவர் நினைக்கிறாங்க, ஆனால் மேக்ஸிமம் அதுக்கு மேலே வந்து கூட அவங்க அம்மா முகம் இருக்கிறனால மேக்ஸிமம் அவங்க அம்மா வந்து கதை கொஞ்சம் புதுசாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் குடும்பமே பார்க்கக்கூடிய ஃபேமிலி தான், கொஞ்சம் குடும்பமாக பார்க்குற மாதிரி இருக்குது. குடும்பம் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் முழுக்க ஆக்ஷன் சொல்கிறாங்க, இல்லை ஆக்ஷனும் இருக்குது, காமெடி இருக்குது. ஒரு ரோஜ் நல்லா கூட நடிச்சிருக்கா, அப்படியே அவர் கொஞ்சம் டயலாக்லாம் கொஞ்சம் காமெடி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக பூஜை அளவுக்கு இருக்கா எப்படி படம்? இல்லை அதுக்கு மேலே இருக்கு, அதுக்கு மேலே நிறைய கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு படம் பரவாயில்ல, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சுங்களா? அக்கா படம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சுங்களா? விஷால் நடிப்புல எப்படி இருந்துச்சு? பிரியா பவனி சங்கர் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? கொடுத்த காசுக்கு பரவாயில்லையா படம்? சூப்பரா அருமையா இருக்கு. குடும்பத்தோட பாக்குற மாதிரி இருக்கா? இல்ல வெட்டு புத்து அதிகமாக இருக்கும், அண்ணன் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். சில இதில் என்ன ஒன்றுனா, இப்போ நடக்கிற இந்த சொத்து சொத்துக்காக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி நாமக்கல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கே நடந்திருக்கு. ஆனால் இப்படிலாம் ஆசை தான் கொள்ளணும்னு என்ன பண்ணுறது, இதெல்லாம் உண்மை கதை தான். ஆனால் அந்த கருவு வந்து அந்த நிலத்தை அபகரிக்கிறது, அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான். இது எனக்கே இன்றைக்கி நாமக்கல் நடந்திருக்கு, அதனால ஓகே, நல்லா கொண்டு போயிருக்காங்க. இந்த வெட்டு குத்து மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். நல்லா தானே படம் அப்படி நல்லா இருக்கும். படம் அப்படி படம் எங்களுக்கு ஆக்ஷன் தான் இருக்கு, ஆக்ஷன் தான். விஷால் ஆக்ஷன் நல்லா இருக்கு, நல்லா விஷால் மாவட்ட தலைவர் படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் அப்படி இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஆக்ஷன் பைக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி படம் என்ன எப்படி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க? சண்டை படம் தானே முழுசா? இல்லை சண்டை படம் தான், சண்டை படம் தான். ஏதோ காமெடி இது இருக்கா படத்தில்? காமெடி இருக்குது, காமெடி இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை கொடுத்த காசுக்கு பரவாயில்ல படம், நல்லா இருந்துச்சுங்களா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, ஃபைட்லாம் நல்லா சூப்பராக இருக்கு, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கு, ஃபேமிலி மூவி நல்லா இருக்குங்களா? சண்டை காட்சியெல்லாம் சண்டை காட்சி சிறப்பாக எடுத்துருக்கோம், நல்லாவே எடுத்துருக்கோம். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஜி படம் எப்படி இருந்துச்சு? அந்த அளவுக்கு தான் இருக்கா? இல்லை ப்ரோ, சரியான சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்ல ஒரு அம்மா மூவியாக நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் படம் எப்படி நல்லா இருக்கு? படம் எப்படி இருந்துச்சு? விசால விசால தாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நான் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, பார்க்கலாம். இப்போ படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் இருந்துச்சு, நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல, பரவாயில்ல. விசால நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? சண்டை காட்சியில் எப்படி எடுத்திருக்காங்க? சண்டையெல்லாம் நார்மலாக இருக்கு, நார்மலாக இருக்குங்களா? கொடுத்த காசுக்கு பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. நான் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, அப்படி இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? இப்போ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மூவி ஓகே, ஒன் டைம் பார்த்து, ஒன் டைம் பார்த்து, ஒன் டைம். இது படம் முழுக்க ஆக்ஷன் தானா? ஹரி படம்னால ஆக்ஷன் தான். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கா? இல்லை குடும்பத்தோடு பார்க்கலாம், குடும்பத்தோடு. விஷால் நடித்த படத்தில் ரொம்ப பட்டாசமாக நடந்தது அப்படிங்க. ராமனர் குடும்பத்திலேருந்து நல்லா சூப்பர் கதை படம் ஓடுங்க, ஒரு அவார்டுக்கே வரும். சூப்பர், நல்ல வருஷத்துலேருந்து நல்ல சிறந்த படமாக இருக்கும். நான் அவ்வளோலாம் சொல்லல, பார்க்க குடும்பத்தோடு பார்க்கலாம், பார்க்க. கொடுத்த காசுக்கு பரவாயில்ல படம், நல்லா இருந்துச்சு. படம் எப்படி நல்லா இருக்குங்களா? விஷால் நடிப்புலாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா. விஷால் நடிப்புலாம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. கொடுத்த காசு பரவாயில்லையா? பரவாயில்லமே, நல்லா இருக்கு, விதமாக இருந்துச்சு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் முழுக்க ஆக்ஷன் தானா? ஆக்ஷன் தான். இப்போ அந்த ஹரி டைரக்ஷனாவே கம்பீரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கா? வாய்ஸும் இல்லாமல் போட்டானுங்க. அப்படியா? விஷாலுக்கு வாய்ஸ் தாமிரபரணி அந்த அளவுக்குலாம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அவ்வளோ அப்படியே கத்தெடுத்து ஓடுறது அந்த மாதிரி இருக்கும், இது வந்து அந்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. விஷாலுக்கு வாய்ஸே இல்லை. அந்த நடிப்பு, விஷால் நடிப்பு பரவாயில்ல, பரவாயில்ல. படம் எப்படி அருமையாக இருக்குது, நல்லா இருக்கா? விஷால் சண்டேல எப்படி? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக ஆக்ஷன் தான். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கா? குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பார்க்கலாம், நீட்டான படம். ஹரி சார் கரட்டி விட்ருக்காரு. அக்கா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக, நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா கொண்டு போயிருக்கீங்களா? கொடுத்த காசுக்கு படம் பரவாயில்லையா? கண்டிப்பாக படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் மாசம் கெத்தாருன்னு படம் எப்படி இருந்துச்சு? படம் முழுக்க ஆக்ஷன் தானா? உள்ள பயிற்சி. கொடுத்த காசுக்கு ஒருத்த படம் படம் வேற லெவலு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. தாமிரபரணி பூஜை அளவுக்கு இருக்கா? இல்லை எப்படி? அதுக்கும் மேலே இருக்குது. அப்படியே இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் தானே ப்ரோ? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? சண்டை சண்டை காட்சி பயங்கர சூப்பராக இருக்கு. அப்புறம்
பார்க்கலாம். தாமிரபரணி பூஜை அளவுக்கு இருக்கா இல்லை ஓகே தானே? ஓகே தான். அந்த அளவுக்கு இல்லை இல்லை. என்ன கான்செப்ட் இது? படம் முழுக்க சண்டையாக இருக்கா இல்லை? எல்லாமே சண்டை தான். குடும்பத்தோடு பார்க்க முடியாது அப்படின்னா? பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம் அவ்வளோதான்.